فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، وإذا سمعوا ما أنزل إلى الرسول ترى أعينهم تفيض من الدمع مما عرفوا من الحق يقولون ربنا آمنا فاكتبنا مع الشاهدين. آمنا بالله، صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد، طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، وعلى آله وصحبه وسلم. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சிறப்பான ஐந்தாம் நாள் தராவீஹ் தொழுகையை நல்ல முறையில் நிறைவேற்றி அல்லாஹ்வினுடைய அருள் பெற்றவர்களாக, கிருபை பெற்றவர்களாக அமர்ந்திருக்கிறோம். கடைசி ரக்காத்துகளில் ஹாபிஸா அவர்கள் ஏழாம் ஜுஸ்னுடைய அந்த தொடக்க வசனங்களை ஓதி காண்பித்தார்கள். அற்புதமான வசனம். ரசூல் நாயகத்தின் பக்கம் இறக்கி அருளப்பட்ட அந்த இறை வேதத்தை அம்மக்கள் செவிமடுத்தார்கள் என்றால் அவர்களுடைய கண்கள் கண்ணீரை தாரை தாரையாக வடிப்பதாக நீங்கள் காண்பீர்கள். எது உண்மையோ சத்தியமோ அதை அவர்கள் அறிந்த காரணத்தினால அவர்கள் சொல்லுவார்கள், எங்கள் இறைவா, நாங்கள் உண்மையிலேயே விசுவாசித்து விட்டோம், எங்களை சாகிதின்களிலே சாட்சியாளர்களிலே பதிவு செய்து கொள்வாயாக என்று அவர்கள் கூறுவார்கள். அருமை சகோதரர்களே, இந்த வசனத்தின் சாராம்சம் என்ன? அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள்மறை இறைமறை இருக்கிறதே, அது மிகப்பெரிய பொக்கிஷம். நமக்கு வழங்கிய ஒரு சிறப்பான வரப்பிரசாதம், அதனுடைய அந்த அருமையை மகிமையை நாம் விளங்கி வாழ வேண்டும். குர்ஆன் நம் கையில் இருக்கிற வரை நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அது நமக்கு சிறந்த பாதுகாப்பு பெட்டகமாக இருக்கிறது. இறை வசனங்களை உரிய முறையிலே நாம் கேட்கிற போது, முன்னோர்கள் நல்லோர்கள் கேட்ட மாத்திரத்திலே அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடியும். அதுபோன்ற உணர்வுகளை நாம் பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுக்கு அப்படிப்பட்ட வசீகர சக்தியை தந்திருக்கிறான், தெய்வீக சக்தியை தந்திருக்கிறான். இஸ்லாமிய சமுதாயம் இது பற்றி நாம் நன்கு விளங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பான பெருமக்களே, இந்த இஸ்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி வளர்ந்தது என்று பார்த்தோம் என்றால், இறைமறையினுடைய அந்த இனிய வசனங்களை கேட்டு கேட்டுத்தான் மக்கள் இஸ்லாத்தை நோக்கி விரைந்து வந்தார்கள். கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் புனித மக்காவிலே மக்கள் மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் குர்ஆனை ஓதி காண்பித்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவுதான், விளக்க உரைகள் எல்லாம் அவ்வளவு தூரம் அவர்கள் சொல்லவில்லை. அதில் உள்ள வியாக்கியானங்களை எல்லாம் அவ்வளவு தூரம் சொல்லவில்லை. இனிய குரலை கேட்டே மக்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டார்கள். அதற்கு பின்பு 10 ஆண்டுகள் தான் அதற்கான விளக்க உரைகள் பரப்புரைகள் எல்லாம் நடைபெற ஆரம்பித்தது. குர்ஆனுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவ சக்தியை தந்திருக்கிறான். அது ஒரு மூஜிசா, பேரற்புதம், சாதாரண அற்புதம் அல்ல, பேரற்புதம். மக்கா மக்கள் வேண்டா வெறுப்பாக கேட்டார்கள், குதர்க்கமாக கேட்டார்கள். முன்னால் வந்த இறை தூதர்களுக்கு நிறைய மூஜிசாக்கள் வந்தனவே, அவர்கள் கையை அக்குழுக்குள் விட்டு வெளியே எடுத்தால் கை வெண்மையாக தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய கைத்தடிகளை கீழே போட்டால் அது பாம்பாக மாறும். இப்படியெல்லாம் சில அற்புதங்கள் ஒவ்வொரு இறை தூதருக்கும் அல்லாஹ் அளித்திருந்தானே, அதுபோன்ற அற்புதத்தை நீங்கள் காண்பியுங்கள் என்று மக்கா மக்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணப்பினார்கள்.
அல்லாஹ் அதற்கு பதிலளித்தான், அவலம் யக்ஃபிஹிம் அன்னா அன்சல்னா அலைக்கல் கிதாப, நாம் உங்களுக்கு இறை வேதத்தை இறக்கியிருக்கிறோமே அது அவர்களுக்கு போதுமாகவில்லையா? இன்ன ஃபீ தாலிக்கல ரஹ்மத்தும் வ திக்ராலி கௌமி யூமினும், இதிலேயே அருக்கிருபை இருக்கிறது, நல்ல உபதேசம் இருக்கிறது. எனவே எத்தனை அற்புதங்களை நீங்கள் காண்பித்தாலும் கூட அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கப் போவதில்லை. ஒரு குதர்க்கமாக விதண்டாவாதமாக பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த இறைமறை அருள்மறை இருக்கிறதே இதுவே பேரற்புதம், இதை விட என்ன அற்புதம் வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையில் நிறைய மோஜிசாக்கள் வெளிப்பட்டாலும் கூட, அற்புதங்கள் வெளிப்பட்டாலும் கூட, பேர் அற்புதமாக இந்த இறைமறை திகழ்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நிறைய மக்கள் இறைமறையினுடைய அந்த இனிய குரலை கேட்டுத்தான் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். முசாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களெல்லாம் அந்த இறைமறையை கேட்டுத்தான் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இஸ்லாத்திற்கு முசாப் இப்னு உமைரை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த முன்மாதிரி. இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினாலே முசாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அவர்களை அவர்களுடைய பெற்றோர் வீட்டை விட்டு மிரட்டி விட்டார்கள். உடுத்திய துணியோடு பரிதாபத்திலையும் பரிதாபம், சொல்லப்போனால் உடுத்திய துணியிலே கீழங்கியை கரட்டிவிட்டு அவருடைய தந்தை விரட்டினார். பின்பு அவருடைய அன்பு தாய் ஒரு கருணையின் பேரிலே ஒரு போர்வை எடுத்து வீசினார்கள். அதை எடுத்து போர்த்தி கொண்டு முசாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு புனித மதீனா வருகை தந்தார்கள். சாத் இப்னு முஆத் அப்போது இன்னும் இஸ்லாத்துக்கு வரவில்லை. இஸ்லாத்தை ஏற்றவாறு இவர் வருகிறார் என்று தெரிந்தவுடனேயே அவரை தடுப்பதற்காக வேண்டி உரிய உருவிய வாளோடு நிற்கிறார் சாத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். முசாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்து ஸுஹ்ருஃபினுடைய ஒரு வசனத்தை அவரிடத்தில் ஓதி காண்பித்தார்கள். ஹாமீம் வல் கிதாபில் முமீன் முபீன் இன்னா அன்சல்னாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தத்தகூன் என்கின்ற அந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். அடுத்த நிமிஷம் சரண்டராகிவிட்டார் அந்த சாத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். குர்ஆனுடைய வசனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வசீகர சக்தி, கரடுமுரடான இதயம் படைத்தவர்கள், கல் நெஞ்சம் படைத்தவர்கள், குர்ஆனுக்கு எதிராக நிறைய விமர்சனங்கள் செய்தவர்கள், எதிர்ப்புகள் காண்பித்தவர்களெல்லாம் குர்ஆனுடைய இனிய குரலை கேட்டும் அவர்கள் மயங்கி உடனே தங்களுடைய மனங்களை பறிகொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பெரிய பெரிய அதிபதிகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்கள் குர்ஆனுடைய இனிய வசனத்தை கேட்டு. நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் ஜாஃபர் தையார் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையிலே ஒரு குழு ஹிஜ்ரத்துக்கு போகிறார்கள். அபிசினியாவை நோக்கி நஜ்ஜாஷி பாதுஷாவுக்கு முன்னாலே சூரா மரியம் ஓதி காண்பிக்கப்படுகிறது. நஜ்ஜாஷி பாஷா அவர்களும் அவர்களுடைய அருமை தோழர்களும் அதை கேட்டு கேட்டு மெய் சிலிர்த்து போய் தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கிறார்கள். நஜ்ஜாஷி பாஷா தன்னுடைய ஆசனத்திலிருந்து இறங்கி வந்து விட்டார். எங்களுடைய இஞ்சியிலே எங்களுடைய வேதத்திலே இதை தாண்டி எதையும் கூறப்படவில்லையே, ஆச்சரியப்பட்டு போய்விட்டார் நஜ்ஜாஷி பாஷா. அபிசினியா அதிபதி அருமை சகோதரர்களே, அபிசினியாவுடைய சுல்தான். உடனே ஒரு 70 பேர் கொண்ட குழுவை புனித மக்காவிற்கு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுப்பி வைத்தார். 70 பேர் கொண்ட குழு அவர்கள் வந்தார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். அன்னலும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் எதை ஓதி காண்பித்தார்கள், எதை ஓதி காண்பித்தார்கள், சூரா யாசினை ஓதி காண்பித்தார்கள், சூரா யாசினை ஓதி காண்பித்தார்கள். மனமுருகி அழுக ஆரம்பித்து விட்டார்கள் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, உள்ளம் முருகி அழுக ஆரம்பித்து விட்டார்கள். 70 பேரும் எங்கள் இஞ்சியில் வேதத்தில் என்ன என்ன உண்மைகள் காணப்படுகிறதோ அத்தனை உண்மைகளும் இந்த இறைமறையில், இஞ்சியில் வேதம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இறக்கி அருளப்பட்ட அந்த வேதம், அந்த வேதத்தில் அமையப்பட்டிருக்கிற அத்தனை உண்மை
நிகழ்வுகளும் உண்மை சட்டங்களும் இந்த இறைமறையிலே இருப்பதாக சொல்லி அவர்கள் பரவசப்பட்டு போனார்கள். அன்பு சகோதரர்களே, இறைமறைக்கு அப்படிப்பட்ட ஒரு மகத்துவ சக்தி இருக்கிறது. இதைத்தான் ஹாபிஸ் அவர்கள் இன்றைக்கு தங்களுடைய கடைசி ரக்காத்துகளிலே வைதா சமிஉ மா உன்சில இல ரசூல் தரா அயுனகும் தஃபீது மினத்தமா மிம்மா அரஃபு மினல் ஹக்கு யகூலூன ரப்பனா ஆமன்னா ஃபக்துபுனா மஅ ஷாஹிதீன். இறைமறையை இனிய குரலிலே அம்மக்கள் செவிமடுத்தார்கள் என்றால் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடியும். நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், ஈமான் கொண்டு விட்ட அந்த சாட்சியாரர்கள் யா அல்லாஹ் எங்களை பதிவு செய் என்று அவர்கள் துவா கேட்பார்கள். ஆமன்னா ஃபக்துபுனா மஅ ஷாஹிதீன். நாம் அறியாத ஒரு விஷயம் அல்ல, ஜமால் அப்துல் நாசர் கடந்த ஆண்டு கூட நாம் அவரை பற்றி நாம் பேசி கொண்டிருந்தோம். எகிப்தின் அதிபதி ஜமால் அப்துல் நாசர் ரஷ்யா செல்கிறார், கம்யூனிஸ்ட நாடு. சுற்றுப்பயணம், அரசு முறை சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். கூடவே காரி அப்துல் பாசித், உலக காரி அவர். அவருடைய அந்த எகிப்து நாட்டு காரி மட்டுமல்ல, காரி அப்துல் பாசித், காரி அப்துல் பாசித்தையும் உடன் அழைத்து செல்கிறார். அதற்கு முன்னாலே காரி அப்துல் பாசித் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் அவர்களுடைய அபிமானிகள் ரசிகர்கள். உங்களுக்கு பல்வேறுபட்ட அனுபவங்கள் ஏற்பட்டு நன்கு கவனிக்க வேண்டும். இறைமறை ஓர் அற்புதம், ஓர் அதிசயம் என்பதற்கு உங்களுக்கு அனுபவபூர்வமாக ஏதாவது நிகழ்வு ஏற்பட்டதா கேட்டார்கள். அனுபவபூர்வமாக ஏதாவது நிகழ்வு ஏற்பட்டதா என்று கேட்டார்கள். ஆம், ஏற்பட்டது என்று சொல்லி இந்த அனுபவத்தை சொல்கிறார்கள். எகிப்தின் அதிபதி என்னை ரஷ்யாவுக்கு கம்யூனிஸ்ட நாடுக்கு அரசு முறை சுற்றுப்பயணமாக சென்றபோது அழைத்து சென்றார். அங்கே கம்யூனிஸ்ட தலைவர்கள், இறை மறுப்பாளர்கள், அத்தனை பேருமே இறை மறுப்பாளர்கள். அவர்கள் வைத்தது தான் சட்டம். ஒரு மீட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மீட்டிங்கில் அதிபதி கேட்டுக்கொண்டார், எங்களோடு ஒரு அல் குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு காரி வந்திருக்கிறார், தாங்கள் சற்று அவகாசம் தர முடியுமா, குர்ஆனில் சில வசனங்களை அவர் ஓதி காண்பிப்பார். சம்மதித்தார்கள், அத்தனை தலைவர்களும் சம்மதித்தார்கள். அருமை சௌது நடந்த சம்பவம், சம்மதித்தார்கள். காரி அப்துல் பாசித் இரண்டு கைகளையும் வைத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு சூரா தாஹா அத்தியாயத்தை ஓத ஆரம்பித்தார். எந்த சூரா தாஹா உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டதோ, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்ததோ, அது ஒரு தனி வரலாறு. அருமை சகோதரர்களே, அந்த சூரா தாஹாமா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன் லித்தஷ்கா என்று ஓத ஆரம்பித்தவர் இரண்டு கைகளை வைத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு தலையை தாழ்த்தி கொண்டு ஓத ஆரம்பித்து சற்றேறக்குறைய இரண்டு பக்கங்கள் சஃபஹாக்களை ஓதி முடித்து தலையை தூக்கி பார்க்கிறார். கம்யூனிஸ்ட தலைவர்கள் அத்தனை பேருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த அரபி மொழியினுடைய பொருளாக்கமே தெரியாது. காரி அப்துல் பாசித்தினுடைய அந்த குரல் அவருடைய இதயங்களை ஈர்க்கிறது. அருமை சகோதரர்களே, அவர்களை பார்த்து கேட்டார்கள், எதற்காக அழுதீர்கள் தலைவர்களை, எதற்காக அழுதீர்கள், என்ன நீங்கள் விளங்கினீர்கள், என்ன நீங்கள் அறிந்தீர்கள்? எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, ஆனால் இந்த இறைமறை இந்த அல் குர்ஆனுடைய அந்த வசனங்களுக்கு ஏதோ ஒரு வசீகர சக்தி, ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது எனக்கு எங்களுக்கு தெரிகிறது, அதில் ஏதோ ஒரு தத்துவம் இருக்கிறது எங்களுக்கு தெரிகிறது. எனவே தான் நாங்கள் அதை கேட்டு வசீகரப்பட்டு கண்ணீர் உகுத்தோம் என்று தலைவர்கள் பேசுகிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, காரி அப்துல் பாசித் தட்டினீர்கள் என்றால் உடனே அவருடைய குரல் கேட்கும். உலக காரி, பிரசித்தம் பெற்ற காரி, தம்முடைய இனிய குரல் மூலமாக குர்ஆனை உலகிலே மூளை முடுக்குகளுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர். நைடு நைவாசல் உட்பட பட்டி தொட்டிகள், சிட்டிகள் மட்டுமல்ல பட்டி தொட்டிகள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர் தான் காரி, உலக காரி அப்துல் பாசித் ரஹமத்துல்லா அலி. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் கிருபை செய்வானாக. இன்றைக்கும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, அன்பான பெருமக்களே, நாங்கள் ஓதுகிற காலத்திலே காரி அப்துல் பாசித்துடைய கராத் தான். இப்போதான் அப்துல் ரஹ்மான் சுதேஸ்வரையும் போன்றவரெல்லாம் வந்திருக்கிறார்கள். 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவருடைய குரல் தான் எங்கேயுமே ஒலித்து கொண்டிருக்கும்.
குரானிலே அல்லாஹ் பேசுகிறான். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நாம் கையிலே வைத்து கொண்டிருக்கிறோம், என்னென்னவோ கேட்டு கொண்டிருக்கிறோம். இசைகளை சினிமா பாட்டுகளை கேட்டு நாம் நெய்யுருகி போகிறோம். ஆனால் உண்மையிலே அன்பு சகோதரர், குரானுடைய அந்த கிராத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் மாஷா அல்லாஹ், நன்மைக்கு நன்மையும் கிடைக்கும், நம்முடைய ஈமானில் ஒரு புது பொலிவும் உண்டாகும், சிஞ்சித்தும் சந்தேகமே இல்லை. ஓதக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, காரிகளுக்கு மட்டுமல்ல, கேட்பவர்களுக்கும் தான். ஆபிசா ஓதுகிறார்கள் என்றால் ஓதுகின்றவர்களுக்கு மட்டும் அந்த நன்மைகள் அல்ல, நாம் கேட்கின்றோமே. சற்றேறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு மேலே நாம் நின்று கொண்டு, ஒரு மணி நேரம் நின்று கொண்டு நாம் கேட்கிறோமே, நமக்கு அதிலே ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மைகள் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நாளுக்கு நாள் கூட்டம் குறையக்கூடாது, கூட்டம் கூடிக்கொண்டே போக வேண்டும், அதிகரித்து கொண்டே. பயான் கேட்கிறார்களோ இல்லையோ, தொழுகையிலே முழுமையாக அவர்கள் பங்கெடுக்க வேண்டும். காரணம், இது ஒரு பெரிய மோஜிசா, பேர் அற்புதம். அந்த அற்புதத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு நிறைந்த ஒரு பரக்கத்தை தந்து கொண்டிருக்கிறான் என்பதைத்தான். நாம் நம்முடைய கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு, இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு எதற்கும் நாம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இதனுடைய அருமை பெருமையை உணர்ந்து நாம் அதிகமதியம் இறைமறையை ஓதுவதன் மூலமாக அல்லாஹுடைய நல்லருளை பெறுவோமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.